ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஹாஃப் இயர்லி எக்ஸாம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. எல்லாரும் உங்களுடைய ஹாஃப் இயர்லி எக்ஸாம்ஸை நல்லா எழுதியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலில் கேட்டிருந்த போலுக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பெட்டர் தென் ப்ரீவியஸ் எக்ஸாமுக்கு தான் நீங்கள் ஓட் பண்ணியிருந்தீங்க. ஸோ நான் போன எக்ஸாம்ஸை விட ஹாஃப் இயர்லி நான் நல்லா பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற ஓட்ஸ் தான் ஜாஸ்தியாக இருந்தது. அதை பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் நான் நல்லா பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருந்தீங்க, ஒரு சிலர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன்னு சொன்னீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ இதே ஒரு மோட்டிவேஷனோட, இதே ஒரு கான்சன்ட்ரேஷனோட நீங்கள் அடுத்து பப்ளிக் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆக ஸ்டார்ட் ஆகணும். ஸோ பப்ளிக் எக்ஸாம்ஸையும் ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் நல்லா ஃபோக்கஸ்டாக படிச்சீங்கன்னா கண்டிப்பாக வரக்கூடிய பப்ளிக் எக்ஸாமில் சூப்பராக மார்க்ஸ் வாங்குவீங்க, நல்ல ஒரு ஸ்கோரோட நீங்கள் உங்களுடைய எய்மை அச்சீவ் பண்ணுவீங்க. ஸோ அதுக்கான ஒரு முக்கியமான ஒரு வீடியோவாக தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ, ஹவு டு ஸ்டடி வித்தவுட் டிஸ்ட்ராக்ஷன். ஸோ இதை வந்து இன்னொரு விதமாக சொல்லலாம், அதாவது ஹவு டு ஸ்டடி ஃபோக்கஸ்டு. ஸோ ஃபோக்கஸாக படிச்சிங்கன்னா நீங்கள் டிஸ்ட்ராக்ட் ஆக மாட்டீங்க, டிஸ்ட்ராக்ட் ஆனீங்கன்னா ஃபோக்கஸாக படிக்க மாட்டீங்க. ஸோ இது வந்து ரெண்டும் இன்டர் ரிலேட்டட். ஸோ ஹவு டு ஸ்டடி வித்தவுட் டிஸ்ட்ராக்ஷனுங்கிறதுக்கு இன்னொரு பேராக நம்ம எப்படி சொல்லலாம்னா ஹவு டு ஸ்டடி ஃபோக்கஸ்டு. ஸோ ஃபோக்கஸ்டாக எப்படி படிக்கலாம்? ஸோ நீங்கள் படிப்பில் ஃபோக்கஸ்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த டிஸ்ட்ராக்ஷனுமே வராது. டிஸ்ட்ராக்ஷனால் உங்களுடைய ஸ்டடீஸ் வந்து எப்போதும் ஸ்பாயில் ஆகாது. ஸோ அதுக்கான டிப்ஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஹவு டு ஸ்டடி வித்தவுட் டிஸ்ட்ராக்ஷன் வீடியோ போட சொல்லி நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஸ்டூடெண்ட்டும் கேட்டிருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ அவங்களுக்கும் இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்னென்ன ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கிறத நம்ம ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ஒரே இடத்தில் படிக்கவும். அதாவது நீங்கள் உங்கள் வீட்டில் படிக்கிறதுக்குன்னு உங்களுக்குன்னு ஒரு இடம் செலக்ட் பண்ணணும். அதாவது எந்த சவுண்டும் இல்லாமல், எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாத படிக்கிறதுக்கு ஒரு ப்ராப்பரான பிளேஸ், அந்த பிளேஸ் வந்து நீங்கள் எப்போதும் படிக்கக்கூடிய இடமா இருக்கணும். அதாவது டெய்லி உங்களுக்கு கொடுத்துருக்கிற ஸ்கூல் ஹோம்ஒர்க் பண்ணுறப்பையும் சரி, எக்ஸாம்ஸ் அப்போ படிக்கிறப்பையும் சரி, எல்லா நேரமும் நீங்கள் படிக்கிற இடம் சேம் பிளேஸாக தான் இருக்கணும். ஏன்னா ஒரு ஒருத்தர் வந்து ஒரு ஒரு இடத்துல நீங்கள் படிப்பீங்க. சிலர்லாம் ஒரு ஒரு சப்ஜெக்டாக ஒரு ஒரு இடத்துல படிப்பாங்க, ஒரு ஒரு மணி நேரம் வேறு வேறு இடத்துல இருப்பாங்க. நீங்கள் அப்படிலாம் இருந்தீங்கன்னா நீங்கள் எங்கே படிச்சிங்க, என்ன படிச்சிங்க, யூஸ்வலாக நம்ம படிக்கிற விஷயங்கள் நம்ம இருக்கிற சுற்றுச்சூழலோட கனெக்ட் ஆயிரும். நீங்கள் சேம் பிளேஸ்லேயே உட்காந்து படிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எக்ஸாம்ஸில் சப்போஸ் நீங்கள் ஆன்சர்ஸ் யோசிக்கிறீங்கன்னா நீங்கள் அந்த ஆன்சர்ஸை ரீகலெக்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு கொஸ்டின் ஒரு இடத்துல, இன்னொரு கொஸ்டின் இன்னொரு இடத்துல, அதுக்கு தேர்ட் கொஸ்டின் வேறு இடத்துல படிச்சிங்கன்னா எந்த கொஸ்டினை எங்கே படிச்சிங்கன்னே தெரியாது. சில நேரம் அந்த கொஸ்டின்லாம் படித்தோமா இல்லையான்னு கூட தெரியாது. ஸோ அப்படி ஒரு கன்ஃபியூஷன் வரக்கூடிய ஒரு விஷயம் தான் இடத்த மாறி மாறி படிக்கக்கூடிய ஒரு விஷயம். அதனால நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் படிக்கிறதுக்குன்னு ஒரு பிளேஸ் செலக்ட் பண்ணி தான் படிச்சுட்ருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்படி படிச்சுட்டு இருந்தால் வெரி குட். பட் இல்லை, நோ, நான் வந்து ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு மாதிரி படிப்பேன், அப்படி ஒரு சிஸ்டம் நான் ஃபாலோ பண்ணது இல்லை, நீங்க நினைச்சீங்கன்னா பரவாயில்ல, அட்லீஸ்ட் இப்போலேருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்க வீட்டில் நீங்க படிக்கக்கூடிய இடம் அதே இடமா இருக்கணும். நீங்க எங்க படிப்பீங்களோ, அது வந்து ஹாலா இருக்கட்டும் ரூமா இருக்கட்டும், அந்த இடத்துல நீங்க எப்போதும் படிக்கணும். ஸோ அந்த இடம் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாத ஒரு இடமா இருக்கிற மாதிரி சூஸ் பண்ணிக்கிட்டு இன்னையிலேருந்து அந்த இடத்துல இருந்து உட்காந்து படிக்க ஆரம்பிங்க. இந்த இடத்துல தான் நீங்க எப்போதும் படிக்கணும். அது வந்து ரிவிஷன் எக்ஸாம்ஸாக இருந்தாலும் சரி, பப்ளிக் எக்ஸாம்ஸாக இருந்தாலும் சரி, இனிமேல் நீங்கள் உங்களுடைய ஹை கிளாஸ்க்கு அடுத்த ஸ்டாண்டர்டுக்கு போகையில் படிக்கிறதா இருந்தாலும் சரி, அந்த பிளேஸை எக்காரணத்துக்கொண்டும் சேஞ்ச் பண்ணக்கூடாது. ஸோ இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணாலே நீங்கள் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கிறதுக்கு இது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். செகண்ட் பாயிண்ட், படிக்க தேவையான பொருட்களை சரியாக எடுத்து வைத்துக்கொள்ள வேண்டும். அதாவது நீங்கள் மேக்ஸ் படிக்க போகிறீங்கன்னா அந்த மேக்ஸ் வந்து கிளாஸ் ஒர்க் நோட் இருக்கும், ஹோம் ஒர்க் நோட் இருக்கும், அது போக நீங்கள் ஏதாவது ஒர்க் அவுட் பண்ணியிருந்தீங்கன்னா அது ரஃப் நோட்டில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றும் நீங்கள் ஒவ்வொரு நோட்டில் வச்சுருப்பீங்க. சப்போஸ் மேக்ஸ் படிக்க வரேன்ட்டு நீங்கள் வந்து உட்காந்துட்டீங்க, வெறும் கிளாஸ் ஒர்க் நோட் ஹோம் ஒர்க் நோட் மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டு படிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. ஒரு சம் இருக்குது, அந்த சம் நீங்கள் உங்கள் ரஃப் நோட்டில் ஒர்க் அவுட் பண்ண சம், அந்த சம் இப்போ உங்களுக்கு ரெஃபர் பண்ணுறதுக்கு வேணும்னா டக்குன்னு நீங்கள் படிக்க உட்காந்ததுக்கப்புறம் எந்திரிச்சு போய் அந்த நோட்டை தேடுவீங்க, அதில் எடுக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும். அண்ட் திரும்ப டெஸ்ட் பேப்பரை நீங்கள் ரெஃபர் பண்ணுறதுக்காக தோணும், அப்போ தான் திரும்ப டெஸ்ட் பேப்பர் எடுக்க போவீங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு டைமும் இப்படி எந்திரிச்சு எந்திரிச்சு போயிட்டு வரதுனாலே உங்களுடைய ஸ்டடீஸில் கான்சன்ட்ரேஷன் இருக்காது.
அதுதான் உங்களுக்கு தேவையில்லாத டிஸ்ட்ராக்ஷனுக்கு வழிவகுக்கும். நீங்கள் படிக்க உட்காரத்துக்கு முன்னாடி அது எந்த சப்ஜெக்டாக இருக்கட்டும், தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் சயின்ஸ் சோஷியல் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் படிக்கிறதுக்கு முன்னாடி அந்த படிக்கிறதுக்கு தேவையான எல்லா விஷயமும் அது உங்களுக்கு என்னென்னு தெரியும். ஸோ நான் எக்ஸாம்பிள் சொன்ன மாதிரி மேக்ஸாக இருந்தால் கிளாஸ் ஒர்க் நோட், ஹோம் ஒர்க் நோட், ரஃப் நோட், டெஸ்ட் நோட், இந்த மாதிரி எல்லா நோட்ஸையும் எடுத்து வச்சுட்டு உங்கள் மேக்ஸ் புக்கு எடுத்து வச்சுட்டு ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தேவையான பென் பென்சில் அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு படிக்க உட்காந்தீங்கனாலே அதிலே உங்களுக்கு நல்ல ஃபோக்கஸ் கிடைக்கும், தேவையில்லாத டிஸ்ட்ராக்ஷன் வராது. ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் மஸ்ட்டு ஃபாலோ பண்ணணும். அதை நீங்கள் எந்த சப்ஜெக்டை படிக்க ஆரம்பித்தாலும் சரி, படிக்க ஆரம்பிக்க போகிறீங்க, ஐ எம் கோயிங் டு ஸ்டடி அப்படின்னா நீங்கள் படிக்க போகிற அந்த சப்ஜெக்ட்க்கு தேவையான எல்லா திங்ஸையும் எல்லா மெட்டீரியல்ஸையும் எடுத்து வச்சுட்டு தான் நீங்கள் படிக்க ஆரம்பிக்கணும். ஸோ அதை இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த ப்ராக்டிஸ் வந்து உங்களுக்கு நிச்சயமாக ஒரு சூப்பர் பெனிஃபிட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப், தரையில் அமர்ந்து படிக்க வேண்டும். இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். பிகாஸ் நான் ஸ்கூல் டேஸில் படிக்கிறப்பயுமே நான் வந்து தரையில் உட்காந்து தான் படிப்பேன். நீங்கள் ஒரு மேட் போட்டுட்டோ இல்லை பிளாங்கெட் போட்டுட்டோ படிங்க, பிகாஸ் தரையெல்லாம் கொஞ்சம் சில்லுன்னு இருந்ததுன்னா அது ஒரு சிலருக்கு ஒத்துக்காது. அதனால பிளாங்கெட் போட்டுட்டோ இல்லை ஒரு மேட் போட்டுட்டோ நீங்கள் அது மேலே உட்காந்து படிக்கணும். நல்ல ஒரு செவரில் சாஞ்சு கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கிற மாதிரி ஒரு பிளேஸை நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் தரையில் உட்காந்து படிச்சிங்கன்னா உங்களுக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப கான்சன்ட்ரேஷனாக இருக்கும். பிகாஸ் நீங்கள் சேர்லையோ சோஃபாலேயோ பெட்லேயோ உட்காந்தீங்கன்னா அந்த சர்ஃபேஸ் வந்து ஃப்ளாட்டாக ஈவனான சர்ஃபேஸாக இருக்காது, அது குஷனாக இருக்கும். நீங்கள் சோஃபாலேயோ சேர்லேயோ நீங்கள் உட்காந்து படிக்கிறப்ப உங்களுக்கான பாடி பிளட் சர்க்குலேஷன் ஈவனாக இருக்காது, பாதத்தை நோக்கி தான் பிளட் சர்க்குலேஷன் அதிகமாக இருக்கும். இதே நீங்கள் சம்மணங்கால் போட்டு இந்த பாப்பா உட்காந்துருக்கிற மாதிரி தரையில் நீங்கள் படிச்சிங்கன்னா அந்த பிளட் சர்க்குலேஷன் ஃபுல்லாக உங்களுக்கு பாடியில் ஈவனாக இருக்கும். அண்ட் பிரெயின் ஆக்டிவேஷன் ரொம்பவே நல்லாயிருக்கும். அது உங்களுக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப கான்சன்ட்ரேஷனை கொடுக்கும். நீங்கள் ரொம்ப ஃபோக்கஸ்டாக படிப்பீங்க. நீங்கள் படிக்க உட்கார அந்த பிளேஸே உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக அமைஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு வேறு எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இருக்காது. ஃபுல் ஃப்ளெஜ்டாக நீங்கள் உங்களுடைய ஸ்டடீஸில் நீங்கள் படிக்கக்கூடிய அந்த லெசன்ஸில் கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கலாம். மேம் ஸ்கூல்லலாம் நாங்கள் டெஸ்கில் தானே உட்காந்துருக்கோம், பெஞ்சில் தானே உட்காந்துருக்கோம் நீங்கள் கேட்கலாம். ஸ்கூலில் நம்ம என்ன பண்ணுவோம்னா டீச்சர் சொல்கிறத கவனிப்போம். வி வில் பி லிசனிங். நான் சொல்கிறது படிக்கிறப்போ, வென் வி ஆர் ஸ்டடியிங் சம் நியூ திங்ஸ், புதுசாக ஒரு விஷயங்களை படிக்கிறோம், புதுசாக ஒரு விஷயங்களை மெமரைஸ் பண்ணுறோன்னா அதுக்கு தரையில் உட்காந்து படிக்கிறது ரொம்ப நல்லதாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இத்தனை நாளாக தரையில் உட்காந்து படிக்கலன்னா பரவாயில்ல, இனிமேல் ஒரு பிளாங்கெட்டோ மேட் போட்டு நீங்கள் தரையில் உட்காந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இதுக்கு முன்னாடி நீங்கள் படித்ததுக்கும் தரையில் உட்காந்து சமணங்கால் போட்டு உட்காந்து படிக்கிறதுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஒரு க்வெஸ்சன் படிக்கிறதுக்கு 1 hour டைம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக அதில் ஹாஃப் ஆஃப் தி டைம் குறைஞ்சிரும். ஹாஃப் அன் ஹவர்லேயே ஒரு க்வெஸ்சனை நீங்கள் படிச்சிருவீங்க. ஸோ இதுக்கான டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு நிச்சயமாக தெரியும். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை நீங்கள் சொல்லணும். நெக்ஸ்ட் 4th step, தொலைக்காட்சி கைபேசி பார்ப்பதற்கு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கி கொள்ள வேண்டும். அதாவது டிவி அண்ட் மொபைல் ஃபோன். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் டிவி மூவிஸ்லாம் பார்க்குறத கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கோங்க அப்படின்ட்டு. பட் டிவி வந்து ஒரு ரிலாக்ஸேஷனாக, சப்போஸ் நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா அந்த சாப்பிட்ற டயத்துலையோ இல்லை சாப்பிட்டு முடிச்சு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கோ பார்க்கலாம், அதில் தப்பு கிடையாது. நான் ஃபுல் ஃப்ளெஜ்டாக நீங்கள் ரெகுலராக மூவிஸ் பார்க்குறதோ சீரியல்ஸ் பார்க்குறதோ வேணால் அதை தவிர்த்துக்கோங்கன்னு சொன்னேன். அதை நீங்கள் கண்டிப்பாக கடைபிடிச்சு தான் ஆகணும். இது நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸாக சாப்பிட்டுட்டு ஒரு 15 minutes வந்து ஒரு டிவி பார்க்கலாம், ஒரு காமெடிஸ் பார்க்கலாம், நியூஸ் பார்க்கலாம் அப்படின்னா அந்த 15 minutes நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ அந்த டைம் வந்து இந்த டயத்தில் தான் நான் அந்த டிவியை பார்ப்பேன் அப்படிங்கிற ஒரு டயத்தை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அண்ட் ஆப்வியஸ்லி மொபைல் ஃபோன், மொபைல் ஃபோன்ஸ் இப்போ வந்து உங்களுக்கு ஸ்டடி சம்மந்தப்பட்ட மெசேஜஸ் உங்கள் ஸ்கூல்ஸ்லேருந்தோ உங்கள் டீச்சர்ஸ் அனுப்பலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எதுவும் இம்பார்ட்டன்ட் க்வெஷ்சன்ஸ் ஷேர் பண்ணலாம், அண்ட் நம்ம சேனலில் ஒரு இம்பார்ட்டன்ட் வீடியோ அப்லோட் ஆயிருக்கலாம். ஸோ அதெல்லாம் நீங்கள் மொபைல் ஃபோன் எடுத்தால் தான் பார்க்க முடியும். ஸோ அப்படி மெசேஜஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் அண்ட் வீடியோஸ்லாம் பார்க்குறதுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக் டைமை நீங்கள் 24 hoursல் ஒதுக்கிட்டு அந்த நேரத்தில் மட்டும்தான் பார்க்கணும். அதர் தென் தட் டைம் நீங்கள் உங்களுடைய ஸ்டடீஸில் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ இந்த டிவிக்கும் மொபைல் ஃபோனுக்கும் நான் இப்போ ஒரு ஈவினிங் ஒரு 5 to 5:30 தான் நான் டிவி பார்ப்பேன்னா ஈவினிங் 5 to 5:30 மட்டும் பாருங்கள். அந்த 5 to 5:30 நீங்கள் எதுவும் படிக்க வேணாம், எதுவும் பண்ண வேணாம், நீங்கள் ரிலாக்ஸாக அந்த டிவி பார்க்கலாம்.
மொபைல் ஃபோன் நான் ஒரு 8 to 8:30 பார்ப்பேன் அப்படின்னு ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஈவினிங் 8 to 8:30 நீங்கள் மொபைல் பார்க்குற டைமாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு கன்வீனியண்ட்டான ஒரு டைமை நீங்கள் டிவி பார்க்குறதுக்கும் மொபைல் ஃபோனுக்கும்னு ஒரு 1/2 hour ஆர் 45 minutes நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு அந்த நேரத்தில் மட்டும்தான் நீங்கள் பார்க்கணும். ஸோ அப்படி உங்களுக்கு ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் நீங்கள் பண்ண பழகிட்டீங்கன்னா படிச்சுட்ருக்கப்போ தேவையில்லாமல் ஃபோன் எடுத்து பார்ப்போமா டிவி எடுத்து பார்ப்போமா அப்படிங்கிற அந்த தேவையில்லாத டிஸ்ட்ராக்ஷனை நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம். பிகாஸ் யூனோ சரி நம்ம இந்த டயத்தில் தான் ஃபோன் எடுத்து பார்ப்போமே அப்போ பார்த்துக்கலாம் இப்போ எதுக்கு பார்க்கணுங்கிற ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு வந்துடும். ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபோன் எடுத்து பார்க்குறது நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கா இல்லையான்னு பார்க்குற அந்த ஒரு ஹேபிட் உங்கள்கிட்ட இருக்காது. ஸோ அதனால் இந்த ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க, நிச்சயமா இந்த மொபைல் ஃபோன் டெலிவிஷன்ல இருந்து வரக்கூடிய டிஸ்ட்ராக்ஷனை நீங்க கண்டிப்பா அவாய்ட் பண்ணிடுவீங்க. முழுக்க முழுக்க உங்களுடைய ஸ்டடீஸ்ல ஃபோக்கஸ் பண்ணி சூப்பரா படிப்பீங்க. ஸோ டிஸ்ட்ராக்ஷன் அவாய்ட் பண்றதுக்கான 4th step இதுவும் கண்டிப்பா உங்களுக்கு சூப்பரா ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். நெக்ஸ்ட் லாஸ்ட் பாயிண்ட், 7 மணி நேர தூக்கம் அவசியம். ஹியூமன் பீயிங்க்கு 6 to 8 hours ஆஃப் ஸ்லீப் சொல்லுவாங்க. ஸோ 6 to 8 நம்ம 7 hours ஆஃப் ஸ்லீப்பை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிப்போம். ஸோ 7 மணி நேரம் நீங்கள் தூங்குனீங்களாங்கிறது ரொம்ப மஸ்ட். சில ஸ்டூடெண்ட்ஸ்னால் நைட்டு லேட் நைட்டு படிப்பாங்க அண்ட் ஆல்சோ ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சு படிப்பாங்க. ஸோ ஒரு 12, 12:30 வரைக்கும் படிப்பாங்க அண்ட் மார்னிங் 4 o'clock எழுந்திரிச்சிருவாங்க. 3.5 hours தான் அவங்க தூங்கியிருப்பாங்க. தூக்கம் ரொம்ப முக்கியம், அதுக்காக ரொம்ப நேரமும் தூங்காதீங்க, அதுவும் உங்களுக்கு லேசினஸை கொடுத்துரும். 7 hours ஆஃப் ஸ்லீப் இஸ் மோர் எனஃப். நீங்கள் அந்த 7 hours ஆஃப் ஸ்லீப் நீங்கள் வந்து லேட் நைட் படிக்கிற ஸ்டூடெண்டாக இருந்தாலும் நீங்கள் 7 hours நம்ம கண்டினியூஸாக தூங்கியிருக்கோமா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கணும். அதே மாதிரி ஏர்லி மார்னிங் எந்திரிக்கிற ஸ்டூடெண்ட் நீங்கள் எத்தனை மணிக்கு 5 மணிக்கு எந்திரிக்க போகிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் 10 மணிக்கெலாம் நீங்கள் தூங்க போயிருக்கணும். அந்த ஒரு விஷயத்த நீங்கள் கண்டிப்பாக அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அந்த தூக்கம் கரெக்டாக இருந்தால் தான் உங்கள் பாடி ஃபங்க்ஷன் பிரெயின் ஃபங்க்ஷன் எல்லாம் நல்லாயிருக்கும். நீங்கள் படிக்கிறதுக்கும் உங்களுக்கும் ஒரு எனர்ஜைஸ்டாக இருக்கும். கரெக்டாக படிக்கிற நேரத்தில் படிப்பீங்க, சாப்பிட்ற நேரத்தில் சாப்பிடுவீங்க, தூங்குற நேரத்தில் தூங்குருவீங்க. ஸோ 7 hours ஆஃப் ஸ்லீப் வந்து ரொம்ப மஸ்ட். அதை நீங்கள் கரெக்டாக டெய்லியும் தூங்குறீங்களாங்கிறத பார்த்துக்கோங்க. குறைஞ்சது 6 கூடினது 7, இந்த 7 மணி நேர தூக்கம் அல்லது 6 மணி நேர தூக்கம் ரொம்ப முக்கியம். ஸோ அது நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறீங்களாங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும். அதனால் சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியுங்கிற ஒரு பழமொழி இருக்குது. அதனால் நம்ம பாடி அண்ட் நம்ம ஹெல்த் அண்ட் நம்ம மைண்டு நல்லா இருந்தால் தான் நம்மளால் நல்லா படிக்க முடியும், நல்லா எக்ஸாம்ஸ் எழுத முடியும், நல்ல மார்க்ஸ் வாங்க முடியும். ஸோ அதுக்கு மெயினான ஒரு விஷயம் 7 hours ஆஃப் ஸ்லீப் ரொம்ப முக்கியம். 7 மணி நேர தூக்கம் ரொம்ப அவசியம். ஸோ அதனால உங்களுடைய ஸ்லீப்புக்கும் நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. தூங்காமல் விடிய விடிய படிக்கிறதுலேயே நீங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. 7 மணி நேரம் அல்லது 6 மணி நேரம் நாம் தூங்கியிருக்கணும். அதில் நீங்கள் கவனம் செலுத்தி உங்களுடைய தூக்கத்தையும் நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அண்ட் எக்ஸாம் டைத்தில் மேபி இது சேஞ்ச் ஆகலாம். பிகாஸ் நாளைக்கு மார்னிங் எக்ஸாம்னா நம்ம படிக்காமல் வச்சுருக்க போர்ஷன்ஸ்லாம் நம்ம வந்துட்டு அசால்ட்டாக இருக்க முடியாது. அப்போது ஒரு லேட் நைட் ஸ்டடி இட் இஸ் ஃபைன். பட் நான் சொல்கிறது எக்ஸாம் இல்லாத நேரங்களில் நார்மல் டேஸில் வென் யூ ஆர் ப்ரிப்பேரிங் ஃபார் யுவர் எக்ஸாம். ஸோ ஐ மீன் ஸ்டடி ஹாலிடேஸ்லேயோ இல்லை எக்ஸாம்க்கு ஒரு 1 week முன்னாடியோ. ஸோ அந்த மாதிரி டைத்துலலாம் நீங்கள் அந்த 7 hours ஸ்லீப்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா ஆகணும். ஸோ டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் படிக்கிறதுக்கு நீங்கள் ஃபோக்கஸ்டாக படிக்கணும். நீங்கள் ஃபோக்கஸ்டாக படிக்கிறதுக்கான 5 beautiful tips தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக இதை நீங்கள் இன்னையிலேருந்து ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களுடைய ஸ்டடீஸில் ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். நீங்கள் ஃபுல் டேவும் நல்ல ஆக்டிவாக நல்ல எனர்ஜைஸ்டாக இருப்பீங்க அண்ட் உங்கள் படிப்பில் உங்களுக்கு ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். கண்டிப்பாக வரக்கூடிய எக்ஸாம்ஸாக இருக்கட்டும், அது ரிவிஷன் டெஸ்ட்டாக இருந்தாலும் சரி, பப்ளிக் எக்ஸாமாக இருந்தாலும் சரி, நீங்கள் அதுக்கான ப்ரிப்பரேஷனை சூப்பராக செய்ய முடியும். கண்டிப்பாக இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் பெனிஃபிஷியலாகவும் இருக்கும். ஸோ இதை நீங்கள் இன்னையிலேருந்து ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணும் ஸ்டூடெண்ட்ஸ். அ குட் எஜுகேஷன் இஸ் அ ஃபவுண்டேஷன் ஃபார் அ பெட்டர் ஃபியூச்சர். எலிசபெத் வாரன். ஆல் தி பெஸ்ட் டியர் ஸ்டூடெண்ட்ஸ்.